வணக்கம், வாழ்க வளமுடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுனர், ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. இது வந்து 2011 நடந்த ஒரு செமினார், குரூப் 1 செமினார்ஸ் வித் ஸ்டேட் ஆஃபர்ஸ். அந்த வருஷம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் தான் மிஸ்டர் பார்த்திபன். அவர் தமிழ் மீடியத்தில் எழுதினாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனனி மேடம், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம். ஸோ அவங்க ரெண்டு பேரும் இதில் இருப்பாங்க. இது வந்து கிட்டத்தட்ட இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 180 மினிட் செமினார். அதுக்கு மேலேயே போச்சு, எக்ஸ்டெண்ட் ஆச்சு சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலே உள்ள செமினார். ஸோ அதனுடைய ஒரு பார்ட் பார்ட்டாக கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் இப்போதைக்கு உங்களுக்கு நான் இதாக இருப்பேன். அதுக்கப்புறம் மீதி உள்ள பார்ட் உங்களுக்கு வரிசையாக வந்துகிட்டு இருக்கோம். ரொம்ப லென்த்தியாக இருக்கிறதுனால இது பண்ணுறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கிட்டத்தட்ட இது வந்து 11வது வருஷம் ஆன்லைன் கிளாஸஸ். இதெல்லாம் லைவ் கிளாஸஸ். நம்முடைய கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸ். இங்கே கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே வந்து டிஜிட்டல் போர்டில் தான் எடுத்தோம். நம்ம 2010லேருந்து டிஜிட்டல் இதில் தான் இருப்போம். அந்த டிஜிட்டலில் இங்கே எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரீமிங் லைவ் லைவா. ஸோ உங்களுக்கே தெரியும், நிறைய கொஸ்டின்ஸ் இப்போ நீங்களே பார்ப்பீங்க, இதில் நிறைய சேட்லாம் இருக்கும், நிறைய கேள்விகள் வந்து இந்த ஆன்லைனில் அட்டன் பண்ணுறது தான். இங்கே கிளாஸ் ரூமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு 100 பேர்த்துக்கிட்ட அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உங்கள் அட்டன்டீஸ் போட்டிருக்காங்க, 181 பேர் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க அந்த செஷனை. ஸோ இது வந்து 10 வருஷத்துக்கு முந்தின செஷன். ஸோ அப்போ உள்ள ஸ்டேட் ஆஃபர், அது இதுதான் அப்போ உள்ள அந்த செஷன். அதில் இருக்கிறது தான் இப்போ உங்களுக்கு வந்து இந்த வீடியோவை நான் கொடுக்குறேன். இதில் ஸ்டூடெண்ட்ஸோட அப்போ அட்டன் பண்ணவங்க ஃபீட்பேக் ஒரு 19 ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் ஒரு ஃபீட்பேக் அப்போது ஜூன் 26, 2011 ஒருத்தர் கேட்டிருக்காரு. நல்ல கேள்வி இது. ஹலோ சார், எவ்ரி திங் இஸ் ஃபைன். இவர் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லியிருக்காரு. பட் டாப்பர்ஸ் மென்ஷன் தட் வி நீட் டு ஸ்டடி சோ மெனி புக்ஸ். சின்ஸ் யூ ஆர் ஆல்சோ ப்ரொவைடிங் மெட்டீரியல்ஸ், ஒய் தே ஆர் சூசிங் தீஸ் மெனி அதர் புக்ஸ்? வில் யுவர் மெட்டீரியல் எனஃப் டு கிளியர் குரூப் 1 மெயின்ஸ்? தேங்க்ஸ். நான் எப்போவுமே சொல்லுவேன், எப்போவுமே ஒரு இதில் வந்து கிளாஸஸ் தான் மெயின், மெட்டீரியல் வந்து சப்ளிமெண்ட்ரி. இது வந்து எந்த எக்ஸாம்ஸ்க்கும் சரி, எந்த ஒரு கோச்சிங் சென்டருக்கும் சரி, எந்த விதமான எக்ஸாம், அது நீட்டாக இருக்கட்டும், ஐஐடியாக இருக்கட்டும், யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு மெயின் போன்ற தேர்வுகளுக்கு வந்து இங்கே வந்து சப்ளிமெண்ட்ரி ஒரு இதாக இருக்கும். பட் டெக்ஸ்ட் புக்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் இஷ்யூஸ்க்கு வந்து ஃபுல்லாக தமிழ் மீடியத்தில் வந்து ஃபுல் மெட்டீரியல் வந்து டோட்டலாக 2021 வந்து சோசியல் இஷ்யூஸ் மற்ற டாபிக்ஸ்க்கு எல்லாமே இப்போ கரண்ட்டை வச்சு இப்போ ஒரு டீம் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஏற்கனவே பண்ணதில் நிறைய அப்டேஷன், அது மட்டும் இல்லை புதுசாகவே ஃப்ரெஷ்ஷாகவே பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் அந்த மெட்டீரியல்ஸ் வந்து ஒரு வேறு மெட்டீரியல்ஸ் இப்போ ஒரு இன்ஸ்டியூட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாரும் போய் அதே மாதிரி எழுதுனாங்கன்னா யூ ஓன்ட் கெட் மார்க். ஸோ அப்போ கண்டிப்பாக டெக்ஸ்ட் புக்ஸும் சிலதுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணணும். மெட்டீரியல்ங்கிறது ஒரு சப்ளிமெண்ட்ரி, எல்லாத்துக்குமே மெட்டீரியல்ஸ் கொடுப்போம் சரிங்களா. ஸோ அதான் அவரோட இந்த கேள்விக்குரிய ஆன்சர். ஸோ அடுத்து, வெரி யூஸ்ஃபுல், இட் வில் பி மோட்டிவேட்டட் எஸ் மச். நவ் ஐ எம் ரெடி டு ப்ரிஃபர் ஃபார் குரூப் 1 மெயின் அண்ட் கெட் கான்ஃபிடென்ட் ஃபார் கெட் த்ரூ குரூப் 2 எக்ஸாமினேஷன் ஆல்சோ. நிறைய பேர் சர்வீஸில் இருப்பாங்க இப்போ, வெங்கட், சசிகலா, ராணி இவங்க எல்லாமே. ஏன்னா இது 10 வருஷத்துக்கு முன்னாடி. But the post is recorded webinar future reference. It will be useful for others too. It would be better if we post in YouTube as well as downloadable form. Also, update the notes of toppers and their referred materials in Radian website. So, அந்த மாதிரி இதில் நிறைய இந்த புக்ஸ் அவங்க லிஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க. அது தவிர அவங்க ஒவ்வொருத்தவங்களோட, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிசி அவங்களோட மெட்டீரியல்ஸு. இப்போ லாஸ்ட்டு வாங்கின 2000 இப்போ 20ல ஜாயின் பண்ணவங்க, இந்த லாஸ்ட் இந்த நியூ பேட்டர்ன்ல ஜாயின் பண்ணவங்க, அவங்களோட மெட்டீரியல்ஸ். ஸோ எல்லாமே நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் வந்து அப்டேட் பண்ணிடுவோம். நான் திரும்ப சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக டெக்ஸ்ட் புக்ஸ் படிக்கணும் சரிங்களா. உங்களுக்கு தெரியும், யூபிஎஸ்சி மெயின்ஸாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸாக இருக்கட்டும், டெக்ஸ்ட் புக்ஸுங்கிறது ப்ரைம், நம்மளுடைய மெட்டீரியல்ஸுங்கிறது சப்ளிமெண்ட்ரி. சில சமயம் சில குரூப் 1லலாம் சில இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, சில இதெல்லாம் நான் குரூப் 1ல வந்து ஒன்லி மெட்டீரியலை மட்டுமே வச்சு, ரேடியன் மெட்டீரியல் மட்டுமே வச்சு நான் சர்வீஸ் வாங்கினேன்னு சொல்லியிருக்கிறாங்க. டிசி மேடம் அரூரில் இருந்தாங்க, அவங்க கவிதா மேடம், அவங்க சொல்லியிருக்கிறாங்க, உங்கள் மெட்டீரியல் மட்டும்தான் சார் வச்சு நான் வந்து சர்வீஸ் வாங்கினேன், அவங்க பிஎஸ்சி அக்ரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான், டெக்ஸ்ட் புக்ஸ் தான் ப்ரைம். ஸோ வீடியோட ஃபர்ஸ்ட் பார்ட் இப்போ பாருங்கள், மிஸ்டர் பார்த்திபன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க். அதுக்கப்புறம் ஜனனி அவர்கள் பேசியிருப்பாங்க, பார்த்திபன் தமிழ் எழுதினாங்க, ஜனனி மேடம் வந்து இங்கிலீஷில் எழுதினாங்க சரிங்களா. ஸோ அப்போ ரெண்டுமே நீங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தமிழ் மீடியம் எழுதுகிறவங்களுக்கும் இங்கிலீஷ் மீடியம் எழுதுகிறவங்களுக்கும்.
ஸோ அவங்க சென்ற அவங்க சொல்றதுல முக்கியமான விஷயத்தை பத்தி எடுத்தீங்க. ஏன்னா அப்ப வேற சிலபஸ், அப்ப பேட்டர்ன் அப்ப 3 மார்க் 1 மார்க்லாம் இருந்தது சரிங்களா, இதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப அதுக்கப்புறம் நிறைய இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி இப்ப கடைசியா நடந்தது தான் நம்ம குரூப் ஒன்னோட லேட்டஸ்ட் பேட்டர்ன். அப்ப 300 மார்க் இருந்தது, இப்ப 250 மார்க்கு 3 ஹவர்ஸ், 3 பேப்பர் 750. ஸோ இப்ப நீங்க பார்க்க போறது ஃபர்ஸ்ட் பார்ட் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பாக்குறவங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல் சரிங்களா, அந்த பெல் பட்டனை பண்ணுங்க, நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு எல்லாம் வரும், உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை வந்து பகிரவும். அதே மாதிரி குரூப் ஒன் மெயின்ஸ், கிளாஸ் ரூம் கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸ், டெஸ்ட் பேட்ச், அந்த மாதிரி தனித்தனியா இருக்கு சரிங்களா. உங்களுக்கு வந்து வெறும் கிளாஸஸ் மெட்டீரியல்ஸ் மட்டும், அது மாதிரி டெஸ்ட் மட்டும், வித்தவுட் எவாலுவேஷன், வித் எவாலுவேஷன், போஸ்டல்ல, ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அது எல்லாமே கீழே அந்த லிங்க்ல இருக்கும், அதை நீங்க பாத்துக்கலாம் தேவைப்படுறவங்க. நன்றி. வெரி குட் ஈவினிங் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ், கேக்குதா? வெரி குட். ரைட், ஸோ மெயினா இந்த இன்னைக்கு ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா மெயினா ஃபார் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் குரூப் 1 எக்ஸாமினேஷன். ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேர், ரெண்டு ஸ்டார் ஆஃப் ரேடியன், மிஸ்டர் பார்த்திபன். அப்புறம் மிஸ் ஜனனி. இருக்கலையும் தெரிவாங்க அவங்க. ஸோ மிஸ்டர் பார்த்திபன், மிஸ்டர் பார்த்திபனை பத்தி பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ரோல் மாடல். இதுதான் வெரி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். அவர் வந்து பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், இஸ் ஃப்ரம் ஜமுனா மரத்தூர். அது வந்து திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய ஒரு ஹில் ஸ்டேஷன், ஹில்ல இருக்கக்கூடிய ஒரு பாத்தீங்கன்னா தரடை தண்டை வர்றதுக்கு வந்து நான் ஃபோன் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு 7 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே சொல்லணும். என்ன சார், அங்கிருந்து ஒரே ஒரு பஸ் தான் சார் ஊர்ல இருந்து கிளம்பும், 11 o'clock தான் சார் கிளம்பும். கரெக்டா அந்த டைத்துல கிளம்பி இங்க வர்றதுன்னா லேட் ஆகும். அதனால நைட்டு கிளம்புறதுனா கூட போய் எங்க தங்கி அந்த மாதிரிதான் போனோம் சரிங்களா. அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஹார்ட் ஒர்க்கர் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, எதை பேசினாலும் கிளாஸ் பாத்தீங்கன்னா ரெகுலரா ஒரு கிளாஸ் மிஸ் பண்ண மாட்டார். ஒரு ஏதாவது ஒரு கிளாஸ் நடக்குதுன்னா உடனே அந்த கிளாஸஸ் வருவார். சாட்டர்டே சண்டே வந்து இதுக்குனே வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு போவார். ஒரு டெஸ்ட் மிஸ் பண்ண மாட்டார். எல்லா டெஸ்ட்லயும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல அவர் தான் ஃபர்ஸ்ட் மார்க். இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினவங்களுக்கு தான் பிரஷர் கூடும். என்னன்னா அது என்னது மெயின்டைன் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எவ்வளவு டெஸ்ட் அவர் தான் ஃபர்ஸ்ட் வந்தார். நான் இன்னைக்கு கூட அந்த அனலைஸ் பண்ணி பார்த்தேன். இன்னைக்கு நான் மதியானம் பார்த்தேன் அந்த லாஸ்டா ஒரு டெஸ்ட் மாடல் டெஸ்ட் நடந்தது. அந்த மாடல் டெஸ்டோட அதே மார்க் அனலைஸ் பண்ணும்போது அதுல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தவர் வந்து மிஸ்டர் பார்த்திபன், ரெண்டாவது மார்க் எடுத்தவர் வந்து மிஸ்டர் அருண் சத்யா. அவரு தான் இப்ப வந்து ஸ்டேட்ல வந்து செகண்ட் ரேங்க். அது வந்து போர்த் ரேங்க் எடுத்தவர் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் பழனிக்குமார். அவர் வந்து ஸ்டேட்ல வந்து 5th rank. ஸோ அந்த ஆர்டர்ல அந்த கிட்டத்தட்ட அந்த இதுல இருந்திருக்கு. அந்த ஹார்ட் ஒர்க் அதுக்கு வந்து ஒரு பலன். ஸோ இவரோட மார்க் வந்து 4394.5 எதுலனா மெயின்ஸ்ல பிளஸ் 60 தான் அதிகபட்ச மார்க். அதிகபட்ச மார்க் வந்து 60. So 394.5 plus interview வந்து 60. BSc Mathematics prepare பண்ணுவாரு. ஒவ்வொரு கிளாஸ் சொல்றது எல்லாமே பக்கவா இருந்துவாரு. அது தவிர அவரு நிறைய நிறைய நெட் யூஸ் பண்ணுவாரு சரிங்களா. நிறைய மொபைல்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே மொபைல்ல வந்து இதுல அப்பப்ப ஏதாவது இன்ஃபர்மேஷன் உடனே அதுல இருந்து எடுத்துருவாரு உடனே. ரெண்டாவது வந்து இன்ஃபர்மேஷன் நோட்ல, நம்ம எல்லாமே நோட்ல நிறைய பேர் எழுதி வச்சிருப்போம், பட் இங்க வராது சரிங்களா. அவர் நோட்ல இருக்கும், இங்கேயும் கொண்டாந்துருவாரு. அந்த அளவுக்கு அந்த மெமரி உங்களுக்கு தெரியும். அந்த குரூப் 1 எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் மோஸ்ட் இது டெஸ்டிங் ஒரு மெமரி. இப்ப நமக்கே பாத்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாமினேஷன் எழுதும் போது என்னன்னா கொஸ்டின் படிச்சு கீழே 4 ஆப்ஷன் பார்ப்போம். 4 கொடுத்தாதான் வரும். இப்போ ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி சார், ஒரு இந்த குரூப் 1 பிரிலிம் எழுதுறதுக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடி போன் பண்ணி, சார் ஐயோ நான் பிரிலிம் கிளாஸஸ் எல்லாம் இங்க எனக்கு வரணும்னு இருக்கு, ஆனா எனக்கு ஒர்க் நேச்சர்ல வர முடியல சார், எனக்கு இந்த பிரிலிம் எழுதணுமே சார், இந்த பிரிலிம் எனக்கு தந்துட்டு இருந்தார். எனக்கு வரப்போற அந்த எழுதுனார்ல இந்த எழுதுன பிரிலிம், அந்த பிரிலிம் எடுத்தா அது டிலே ஆகிட்டே இருக்கே சார், சரி எப்படி இருந்தாலும் அடுத்து இந்த பிரிலிம் எழுதணுமே, அதுக்கு என்ன ப்ரிப்பரேஷன் அப்படியே பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் எனக்கு பத்திரிகை டெய்லி எப்படி இருந்தாலும் ஒரு கால இது ஒர்க் பண்ண போனாலும் ஒரு 4 hours 5 hours படிச்சுவாரு. சரடே தண்டே புள்ளே படிச்சுவாரு சரிங்களா. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க். படிப்பு 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 தான், வேற ஒண்ணும் கிடையாது. அவரே சொல்லுவாருங்க, மிஸ் ஜனனி வெரி ரெகுலர் அட்டெண்டிங் கிளாஸ்,
அவங்களே சொன்னாங்க இன்னைக்கு காலதான் எனக்கே தெரியும் அவங்க வந்துக்கும் போது கிளாஸ் வந்து பிரிலியம் கிளாஸ்ல பத்து நாள் வரலையாம் எனக்கே தெரியாது இன்னைக்கு காலில பேசும்போது அவதான் பத்து நாள் நான் கிளாஸுக்கே வரல சார் அதுக்கப்புறம் போலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அட்டன் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆகுதோன்னு கிளாஸ் பார்த்துட்டாங்க அதுக்கப்புறம் நான் அப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன் வீக் கிளாஸ்லயே தெரிஞ்சிடும் சரிங்களா அந்த ஆன்சர் பண்ற விதத்துல கண்டிப்பா டிடிசி ஆகும் பார்த்திபன் எல்லாம் நான் வந்து அவர் வந்து பயந்துட்டு இருந்தார் அவரெல்லாம் நான் எதிர வச்சிருந்தேன் அவருக்கு ஏற்கனவே வந்து நீங்க எந்த ஸ்டேட் ரேங்க் தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இந்த மெசேஜ் அனுப்பிச்சது கூட என்ன இருக்கேன் கூட அந்த இதில் வச்சிருக்கேன் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் வச்சுட்டு அவங்களோட கமெண்ட்ஸ்ல கூட ஒரு மெசேஜ் இருக்கேன் ஸ்டேட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டாப் ஃபர்ஸ்ட் டூ தான் அவங்க ஜனனி மேடம் இப்ப கேட்டாங்கன்னா சார் எனக்கு ஃபேக்ட்ஸ்ல எல்லாம் அந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியல சார் இவரு அளவுக்கு அப்படின்றாங்க நமக்காவது என்ன எழுதுனு கேட்ட அவரை கூப்பிட்டு தெரியலங்க சொல்லுங்கன்னா அவரே ரொம்ப நேரம் எடுக்கிறாரு அதனால இந்த மெயின்ஸ் எழுதுறாங்க கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க அப்புறம் ஃபாஸ்டா எழுதும்போது சில பேர் பாத்தீங்கன்னா நல்லா ஆரம்பிப்போம் ஃபர்ஸ்ட் பேஜ்னா சூப்பரா இருக்கும் அப்புறம் போக போக பாத்தீங்கன்னு இதாயிரும் அது மாதிரி இல்ல ஃபர்ஸ்ட் பேப்பர்ல இருந்து கடைசி பேப்பர் வரைக்கும் எல்லாரையும் கரெக்டா த்ரீ ஹவர்ஸ்ல எல்லாம் முடிப்பாரு அதான் நீங்க பேப்பர் மார்க்ல அனலைஸ் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும் இப்ப இதெல்லாம் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் நான் வந்து உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறேன் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் சரிங்களா அப்புறம் சேட் பாக்ஸ்ல பார்த்து ஆன்சர் பண்றேன் ரொம்ப நான் பேசல சரிங்களா யூ கேன் டைரக்ட்லி இன்டராக்ட் வித் மீ நவ ஓவர் டு மிஸ்டர் பார்த்திபன் எல்லாருக்கும் மாலை வணக்கம் முதல்ல ஒரு மூணு பேருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான் இங்க நின்று பேசுறதுக்கு காரணமே அவங்க மூணு பேர் தான் ஃபர்ஸ்ட் யார் பாத்தீங்கன்னா என்னோட டிபார்ட்மெண்ட்ல ஆயிரம் ஆஃபீஸர் எங்களோட ஜாயிண்ட் மினிஸ்டர் மிஸ்டர் சுப்பிரமணியன் அவர்கள் ஏன்னா எப்ப லீவ் கேட்டாலும் கொடுத்துட்டே இருப்பார் அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி நான் டிசம்பர் 2009 ஜாயின் பண்ணி இதுவரை 4 மாசம் ஒர்க் பண்ணிருக்கேன் 350 நாள் லீவ் போட்டிருக்கேன் எல்லாமே லாஸ் ஆப்பு ஆனாலும் ஒரு பரபரப்பான டிபார்ட்மெண்ட் அது இருந்தாலும் எப்ப கேட்டாலும் லீவ் கொடுப்பாரு அடுத்து 2வது நம்பர் வந்து சார் நம்ம ரேடியன் டைரக்டர் தான் ராஜீவ் சார் அவர்கள் 3வது வந்து என்னோட நண்பர் திரு கணேஷ்குமார் மற்றும் அவர்களோட குடும்பத்தினர் சாத்தியமே கிடையாது இவங்க 3 பேரும் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இடத்துல இன்னைக்கு நான் இந்த நேரம் பேசிட்டு இருக்கேன்னா கண்டிப்பா அவங்களோட ஒரு உதவிதான் முக்கியமான இருக்கு எல்லாரும் உங்களை மாதிரிதான் நானும் போன வருஷம் இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு தான் ஒரு 50 பேர் தான் இருந்தேன் போன வருஷம் இதே மாதிரி ஒரு செமினார் நடந்தது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு 2 DG வந்திருந்தாங்க நாங்க வந்து அந்த லாஸ்ட்ல உட்காந்துட்டு இருந்தோம் இப்போ பாதுகாப்பே எங்களுக்கு ரொம்ப பயமா இருந்தது ஏன்னா அவங்களோட லுக்கிங்கே வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு DG மாதிரி இருந்தாங்க உட்காந்துட்டு இருந்தோம் நம்ம தப்பான இடத்துக்கு வந்துடும் போல இருந்து அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் சார் உடனே கட் ஆஃப் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு யாராரு 150க்கு மேல 160க்கு மேல போடுறீங்க அப்படின்னாரு 160க்கு மேலன்னே யாரும் கைத்துக்கல சரி 150க்கு மேல யாருன்னாரு நான் கைத்துக்கினேன் கூட என்னோட பிறந்த சொன்னா மச்சான் உன்ன தவிர எவனுமே 150க்கு மேல போலடா அப்படின்னா உண்மையால வந்தது அப்ப கொஞ்சம் நம்பிக்கை வந்தது எனக்கு அதுக்கப்புறம் என்னன்னா நம்ம இந்த சென்டர்ல நம்ம ஒரு ஃபர்ஸ்ட்லயே கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்த ஒரு நம்பிக்கை இருந்தது அதனால தொடர்ந்து மெயின்ஸுக்கு வர ஆரம்பிச்சேன் மெயின்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏன்னா ஜாப்ல ஜாயின் பண்ணிட்டு வந்து மெயின்ஸ் ஜாயின் பண்றப்ப பாத்தீங்கன்னா ஒரு சிலபஸ் சிலபஸ் கொடுத்தாங்க சிலபஸ் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம் இருக்காரு இதுல வந்து பார்த்து பயப்பட வேண்டாம் ஒன்னும் எல்லாம் சேர்ந்து சின்ன சின்ன காப்பியே கொடுத்துருக்காரு உங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னாதான் படிக்க வேண்டியிருக்கும் இப்படி தனித்தனியா நீங்க ஒவ்வொருத்துக்கும் ஒரு புக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது எல்லாம் ஒரு சின்ன சின்ன டாப்பியா போட்டுருக்காரு அதனால ஒண்ணு நீங்க சிலபஸ் பார்த்து ஒண்ணும் பயப்பட வேண்டியது இல்லை உங்களுக்கு படிக்க வேண்டிய புக்ஸ் ஏன்னா நான் தமிழ்ல படிச்சு அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தமிழ் தான் ஃபுல்லா பிளஸ் டூ லெவல் டிகிரியில மட்டும்தான் இங்கிலீஷ் அது மேக்ஸ்ன்றதுனால தமிழ்ல படிக்கல மேக்ஸ் எக்ஸசைஸ் எடுத்து போறோம் அது இங்கிலீஷ் தான் போட்டாங்க தமிழ்ல முடியாது அதனால அது வேற வழி இல்லாம இங்கிலீஷ்ல படிச்சோம் அதனால தமிழ்ல வேற இங்கிலீஷ்ல எழுத முடியாது அதுதான் உண்மையான விஷயம் இங்கிலீஷ் எழுத தெரியாது அதனால தமிழ் சூஸ் பண்ணி சார் தமிழ்லயே எழுதலாம் அப்படின்ட்டு சார் வந்தோடனே சொன்னாரு தமிழ்ல எழுதுறவங்க கொஞ்சம் முடிவு மாட்டிக்கீங்க அப்படின்னாரு என்ன ஆனாலும் சரிதான் எனக்கு வேற வழி கிடையாது அதான் என்னோட வழி அப்படின்ட்டு நான் தமிழ்லதான் சார் எழுதி ஆகணும் அப்படின்னு சொன்னேன் சரி உங்க விருப்பம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகி ஒரு 1 வீக்ல ஒரு டெஸ்ட் வச்சார் அதான் ஃபர்ஸ்ட் 300 மார்க் டெஸ்ட் வச்சாரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஏதோ நல்லா பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது
டேபிள் வேலை எல்லாம் பண்ணிட்டு அடுத்த வாரம் சரிங்க மீண்டும் கிளாஸ் வரப்ப பாத்தீங்கன்னா அந்த டெஸ்ட் பேப்பர் எல்லாம் கொடுத்துருந்தாரு. அப்படியே லோயர் டெஸ்ட்ல இருந்து ஹையஸ்ட் மார்க் வரையும் அப்படியே கொடுத்தே வந்திருந்தாரு. கடைசியை கடைசி ஜனனி பேப்பர் தான் கொடுத்தாரு 218 மார்க் நினைக்கிறேன், 300. என் பேப்பரே வரல சார், என் பேப்பர் வரல சார், எங்காவது மிஸ் பண்ணிட்டேன், நான் கேட்கலாம்னு எழுந்து நின்னேன். அதுக்குள்ள சார் தான், அப்புறம் சார் பேப்பர் எடுத்து இவரு தான் டாப்பர் அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து எல்லாருமே கிளாப் பண்ணாங்க. சோ அந்த ஒரு கிளாப் தான் வந்து இந்த நிலைமைக்கு ஒரு பேஸா இருந்தது. அப்ப என்னாலே நம்ப முடியல, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயே இவ்வளவு தமிழ்ல வேற எழுதி, ஏன்னா தமிழ்ல எல்லாம் மார்க் போட மாட்டாங்க அப்படின்னு ஆரம்பத்துல ஒரு பயமுறுத்தி வச்சிருந்தேன். தமிழ்ல எல்லாம் பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியாது, சீக்கிரம் கொஸ்டின் எழுதி முடிக்க முடியாது, உங்களுக்கு மார்க் போட மாட்டாங்க, மெட்டீரியல் கிடையாது அப்படின்னு எல்லாம் பயமுறுத்திருந்தாங்க. நமக்கு தெரிஞ்சது தமிழ் தான், சரி வேற வழி இல்ல, இதுலதான் பண்ணியாகணும், ஏதோ ஒரு போஸ்ட் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியால தான் பஸ் பத்து. இப்ப ஸ்டார்டிங்லயே பஸ் மாறுறப்போ அது மேல ஒரு ப்ரெஷர் வர ஆரம்பிச்சு, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணும் இல்லைங்களா, தொடர்ந்து பஸ் மாதிரிலே இருந்ததா மரியாதை. அதனால என்ன கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் ஓவரா கொடுக்க வேண்டியதா போச்சு. அந்த மாதிரி வீட்டுல உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன் திங்கள் டு வெள்ளி. வெள்ளிக்கு அப்ப ஈவினிங் கிளம்பு, காலையில கிளம்பினா இங்க ஈவினிங் வர முடியும். அதுக்கப்புறம் தனியார் முடிச்சுட்டு நைட்டு போய் திருவண்ணாமலை தங்கிட்டு காலையில வீட்டுக்கு போ. இதான் ரொட்டேஷனா ஒரு 6 மாசம் சுத்திட்டு இருந்தேன், இப்படியேதான் வந்து தங்கிட்டு இருந்தேன். அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா தொடர்ந்து எல்லா டெஸ்ட்லயும் நல்லபடியா பண்ணணுன்ற ஒரு ஒரு கட்டாயம் ஆயிப்போச்சு. அதான் உண்மை. அந்த கட்டாயத்தின் பேர்ல என்ன பண்ண முடியுது, எல்லா கொஞ்சம் ஆர்டர் பண்ண வேண்டியதா போச்சு. நிறைய எல்லாமே தமிழ்ன்றதுனால ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. லட்சுமிகாந்த் உட்பட எல்லாம் என்னென்ன புக்கு வந்து அதுக்கு ஆப்ஷன் தமிழ் இல்லையோ, ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் தமிழ் இல்லையோ, அதை அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டேன் அந்த புக்கே. ஏன்னா கொஞ்சம் எனக்கு அந்த நான் ஒரு ஸ்கில் இருந்தது இங்கிலீஷ்ல படிக்கிறது, அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ற ஒரு ஸ்கில் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி எது எது தமிழ்ல சுத்தமா இல்லையோ அதெல்லாம் வந்து அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி உள்ள ஃபுல் தமிழ்ல தான் சப்போஸ் டெராப்ளாப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம், டெராப்ளாப்ஸ் அப்படியே தமிழ்ல எழுத வேண்டியது, வேற வழி கிடையாது. இங்கிலீஷ்ல திடீர்னு நாடு ஒரு வார்த்தை நீங்க போட முடியாது, தமிழ்ல தொடர்ந்து எழுதிட்டே இருப்பீங்க, திடீர்னு ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல போனீங்கன்னா நல்லா இருக்காது. அது ஒண்ணும் தப்பு இல்லை, ஏன்னா எல்லாத்தையுமே பிரேக்அப் பண்ணியாச்சு. தமிழ்ல எழுதுனா மார்க் போட மாட்டாங்க, பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியாது, எல்லாத்தையும் பிரேக்அப் பண்ணதுனால நீங்க தைரியமா எழுதலாம், எந்த லாங்குவேஜ்னாலும் எழுதலாம், நீங்க அதுல ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீங்க ஃபர்ஸ்ட் இப்போ எல்லாரும் கேட்க வேண்டியது பாத்தீங்கன்னா உங்க புக்ஸ் தான் கேட்பீங்க, மெட்டீரியல்ஸ் தான், அது கொஞ்சம் நோட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா தமிழ்ல எழுதுறதுக்காக நான் புக்ஸ் சொல்றேன். இங்கிலீஷ் எழுதுறதுதான் மேடம் அவங்க நல்லா எக்ஸ்பர்ட் ஆகல, அதுல கிளியரா சொல்லுதான் உங்களுக்கு. இங்கிலீஷ்ல எழுதுறவங்களோட என்னென்ன புக்ஸ் நீங்க வாங்கணும் படிக்கணும் அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. நான் ஃபுல்ல அண்ட் ஃபுல் தமிழ் மீடியத்துல எழுதுறதுக்காக, ஏன்னா நான் படிச்ச புக்ஸ் பேஸ் பண்ணி அதை வச்சு சொல்ல நோட் பண்ணீங்க. அந்த நீங்க இந்த சிலபஸ் பாத்தீங்கன்னாவே தெரியும், சிலபஸ் ஒரு டாபிக் ஹெட்டிங் இருக்கு பாத்தீங்களா, மாடர்ன் இந்தியா, மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா, இந்தியன் கல்ச்சர், அந்த ஹெட்டிங் போட்டுக்கலாம். நான் அப்படியே கூட சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கலாம். தமிழ்ல இருந்து ஹிஸ்டரி ஃபர்ஸ்ட் டாபிக் ஹிஸ்டரிக்கான புக்கு பாத்தீங்கன்னா சமகால இந்திய வரலாறு, புக்கோட நேம் சமகால இந்திய வரலாறு. அப்புறம் இன்னொரு புக்கு விடுதலை போராட்ட வரலாறு, சமகால இந்திய வரலாறு ஒன்றும் விடுதலை போராட்ட வரலாறு ரெண்டுமே ஆத்தர் பை வெங்கடேசன், டாக்டர் வெங்கடேசன் அப்படின்னு ஒரு ஆத்தர், தனித்தனி புக்கு ரெண்டுமே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் டூ ஹிஸ்டரி புக்கு, பிளஸ் டூ ஹிஸ்டரி புக்கு, பிளஸ் டூ ஹிஸ்டரி புக்கு ஆத்தரா, ரெண்டு புக்குமே பஸ் சொன்ன, ரெண்டு புக்குமே டாக்டர் வெங்கடேஷன் ஆத்தர். அதுக்கடுத்து இது மூன்று புக்கு, இந்த மூணு புக்கு போதும் உங்களுக்கு ஹிஸ்டரி. அதுக்கடுத்து கரண்ட் ஈவெண்ட்ஸ் அண்ட் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுதான் உங்களோட மார்க் நிர்ணயிக்கிறது இந்த இதுதான். ஆனா இதை வந்து எடுத்துட்டு போய் எல்லா இடத்துலையும் நீங்க சேர்த்துக்கலாம். நீங்க ஹிஸ்டரி எழுதினாலும் சரி, ஹிஸ்டரியில வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சம்பந்தம் ஏதாவது க்வெஸ்சன் வரும், நீங்க சோசியல் ப்ராப்ளம், இந்தியன் பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரபி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எதை எடுத்தீங்கனாலும் இதுதான் பேசு உங்களுக்கு. அந்த இடத்துக்குள்ள போயிட்டு இதை ஜாயின் பண்ணிடும் நீங்க கரெக்டா, அதுதான் முக்கியமே. இப்ப எல்லாரும் எழுதுற ஆன்சருக்கும் நீங்க எழுதுற ஆன்சருக்கும் வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணணும். அதுதான் கரண்ட் ஈவெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்க ஒரு மூணு நோட்டு கொடுத்துருக்கேன் பாருங்க, அது என்னோட கரண்ட் ஈவெண்ட்ஸ் லாஸ்ட் இயர் நான் ரெடி பண்ணது. அங்க ஒண்ணு அதை கொஞ்சம் பாருங்க, நீங்க அந்த நோட்டை பாருங்க, அது எப்படி நோட்ஸ் எடுத்திருக்கு, ஒரு சிலர் இதோட நல்லா எடுத்திருப்பீங்க, நான் எப்படி எடுத்துன்றதும் உங்களுக்கு அது, ஏன்னா ஒரு சிலர் சுத்தமாக தெரியாது எப்படி வந்து கரண்ட் ஈவெண்ட்ஸ் நம்ம நோட் பண்ணணும், நம்ம எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் நோட் பண்ணணும். நிறைய பேர் கேட்பாங்க நியூஸ் பேப்பர்ல எப்படி சார் நோட் பண்றது அப்படின்னு. நோட் இருக்கு, நீங்க அதை பாக்கலாம், பாத்துட்டு கொடுத்துருங்க உங்களுக்கு சார், அதுக்கப்புறம் அது சாத்துக்கு நோட்ஸ் ஐடியா தெரிஞ்சுங்க. ஏன்னா எல்லாத்தையும் வந்து பேப்பர்ல எல்லாம் எதை பார்த்தாலும் இம்பார்ட்டன்ட் தெரியும், எல்லாத்தையும் அவசியம் கிடையாது. ஏற்கனவே நமக்கு ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் இது படிக்க வேண்டியது சரிங்களா, அதை போய் படிக்க முடியாது. அதனால எது தேவையோ அதை முக்கியமா சூஸ் பண்றதுக்கு ஒரு பேசிக்கா ஒரு ஐடியா வேணும். அதை நீங்க அந்த நோட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைட்டா பரட்டி பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி க்வெஸ்சன்ஸ் நம்ம நியூஸ் பேப்பர்ஸ் மேகத்திலிருந்து எப்படி எடுக்கணும், அந்த டீடைல்லாம் உங்களுக்கு அதுல இருந்து நல்லா தெரியும். இதுதான் உங்களுக்கு பேசிக், இதை வச்சுதான் நீங்க அந்த க்வெஸ்சனை வந்து மெருகேற்றணும்.
இந்தியன் எக்கனாமியோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஒரு கொஸ்டின், அது ஜென்ரல் கொஸ்டின், இந்திய பொருளாதாரத்தின் சிறப்பு இயல்புகள் யாவை. இந்த கொஸ்டின் எல்லாருமே எழுதுறாங்க, எல்லாருமே ஒரே ஆன்சர் தான் இருக்கும். உங்க ஆன்சர் எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு அந்த சப் பாயிண்ட்லயும் அப்டேட் பண்ணணும். இந்தியாவில பொருளாதார சிறப்பு இயல்பு ஒரு வேலை வாய்ப்பின்மை அப்படின்னு சொல்றீங்கன்னா, இப்ப 2011 எவ்வளவு வேலை வாய்ப்பின்மை தமிழ்நாட்டுல இருக்கு, இந்தியாவில இருக்கு, அதை அங்க சேர்க்கணும். வறுமைன்னு சொன்னீங்கன்னா, இப்ப கடைசியா எந்த கமிஷன் போட்டாங்க, அந்த கமிஷன் எவ்வளவு வறுமை சொல்லியிருக்காங்க, நகர்ப்புறத்துல எவ்வளவு வறுமை, கிராமப்புறத்துல எவ்வளவு வறுமை, இந்த டேட்டா. தனிநபர் வருமானம் வந்தா அந்த சம்பந்தமான டேட்டா லேட்டஸ்டா இன்ஃபர்மேஷன் வந்துருக்கும் கண்டிப்பா. இந்தியாவோட தனிநபர் வருமானம் எவ்வளவு, தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும். கடன் பாத்தீங்கன்னா இந்தியாவோட கடன் எவ்வளவு, வேர்ல்டு பேங்க்ல நம்ம தமிழ்நாட்டோட கடன் எவ்வளவு இருக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஜென்ரல் பாயிண்ட்ஸுக்கும் நீங்க இந்த டேக்ஸ் சேர்த்துட்டே இருக்கணும். அதுதான் முக்கியம். நீங்க தொடர்ந்து அதையே கதை கதையா விட்டுருந்தீங்கன்னா இருக்காது, சிம்பிளா கொஞ்சம் டைவர்ட் பண்ணணும். தொடர்ந்து எழுத்தாலே எழுதிங்கன்னா நல்லா இருக்காது. அது சின்ன ஒரு ஒரு ஃபேக்ட், ஒரு நம்பர்ல ஒரு ஃபேக்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம், அப்படியே அது பக்கத்துல நீங்க என்ன ஒரு அந்த இடத்துல எந்த இடத்துல இருந்து, அதாவது அதனோட ஆரிஜின் சொல்லலாம் இல்லையா, மூலம் பக்கத்துல நீங்க தமிழ்ல மூலம்னு போட்டு எந்த புக்ல இருந்து எடுத்தீங்க. சப்போஸ் ரொம்ப ஸ்டாண்டர்டான புக் சக்தி பக்கத்துல இருந்து எடுத்தீங்க போடக்கூடாது சரிங்களா, அதெல்லாம் போடக்கூடாது. நீங்க இந்தியா ஏர் புக்கு இல்ல திட்டம், திட்டம் புக் எல்லாம் கம்பல்சரி வாங்கிங்க. ஒவ்வொரு மந்தத்துக்கு திட்டம் புக் இல்லாம போன எக்ஸாம்ல 3-15 மார்க் திட்டம் புக்ல வந்தது. நாங்க எழுதின எக்ஸாம்ல செகண்ட் பேப்பர்ல 3-15 மார்க்கும் இது திட்டம் புக்ல தான் வந்தது. அதனால திட்டம் புக்கு தமிழ்ல படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், கம்பல்சரி வாங்கி ஆகும். ஃபர்ஸ்ட் வீக்ல வரும் ஸ்டாட்டிஸ்டிக்ல அனலைசிஸ், அது ஒரு டாபிக் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக் அனலைசிஸ் சார் உங்களுக்கு நோட்ஸ் கொடுப்பாரு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் சார் அவரே பர்சனல் கிளாஸ் எடுப்பாரு, பிளஸ் அவரே ஒரு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாரு, லாஸ்ட் எங்களுக்கு கொடுத்தாரு. அந்த மெட்டீரியலே போதும், அதை விட்டு வெளியே எந்த கொஸ்டின் வராது. யார் 3 மணி நேரத்துல கரெக்டா கேட்கிற கேள்விக்கு அக்யூரேட் ஆன்சர் கொடுக்கறானோ அவன எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. எல்லாம் யூபிஎஸ்சி கேண்டிடேட் கிளியர் பண்ண முடியல குரூப் 1, காரணம் தான் நமக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பிளஸ் குவாலிட்டி ஆஃப் ஆன்சர் ரெண்டுமே தேவை. அதனால அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது உங்களோட கெப்பாசிட்டி பொறுத்து, உள்ள போய் ஏதாவது தப்பாய் திருப்பி போட்டீங்கன்னு வச்சீங்க முடிஞ்சிச்சு கதை. அப்புறம் ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல உங்களுக்கு தேரி வரும், தேரியில அட்டன் பண்ணலாம். அதுல ஒண்ணு, நீ எழுதுற வேலையும் கம்பல்சரி எல்லா டாபிக்லயும் அட்டன் பண்ணிக்கலாம். சோர்ஸ் சார் கொடுப்பாரு உங்களுக்கு, ஸ்டாட்டிஸ்டிக் தனியா எதுவும் புக் கிடையாது, சார் ஒரு கைடு ஒன் கொடுப்பாரு. அதுவே ஏன்னா அதுல இருந்தா க்வெஸ்சன் வரும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், இங்கே ஒரு டாபிக் இருப்பாரு இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் ஒன்று கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா.